கர்நாடக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றது. சித்தராமையா முதல்வராக பொறுப்பேற்றார். துணை முதல்வராக சிவக்குமாரும் 8 அமைச்சர்களும் பதவியேற்றனர். அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பாக சித்தராமையா சிவக்குமார் டெல்லி சென்று காங்கிரஸ் மேலிடத்துடன் 3 நாள் ஆலோசனை நடத்தினர். இன்று அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தது. 24 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களுக்கு கவர்னர் தவார்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தினேஷ் குண்டுராவ், மாநில செயல் தலைவர் ஈஸ்வர் கன்ட்ரே ஆகியோருக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. சிவக்குமாரின் ஆதரவாளர்கள் லட்சுமி ஹெபால்கர், மது பங்காரப்பா, டி சுதாகர், செல்வராய சுவாமி, மங்குல் வைத்தியா, எம் சி சுதாகர் ஆகியோரும் அமைச்சராக பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களில் 6 பேர் லிங்காயத், 4 பேர் ஒக்கலிக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், 3 பேர் எஸ்சி மற்றும் 2 எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இதர பிற்படுத்தப்பட்ட 5 பேருக்கும் பதவி வழங்கப்பட்டுள்ளது. லட்சுமி ஹெபால்கர் மட்டும் பெண். 12 பேர் புதுமுகங்கள் ஆவர். இதையடுத்து கர்நாடக அமைச்சரவையின் பலம் முதல்வர் துணை முதல்வரையும் சேர்த்து 34 உயர்ந்துள்ளது. பதவி கிடைக்காத எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்கியுள்ளனர். ஹவேரி எம்எல்ஏ ருத்ரப்பாவுக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் கர்நாடக காங்கிரஸ் தலைமையகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சில எம்எல்ஏக்களும் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்துள்ளனா்.